நான் ஆராதனை பண்ற தொல்லை வந்து தாங்க முடியல. இங்க பாருங்க, போர் போட்டதும் போது இங்க பாருங்க, இந்த மண் வேற ரொம்ப புழுதி மாதிரி பறக்குது. அதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 டைம் குளிச்சுட்டா கூட ஆராதனை இந்த மாதிரி தான் ஏறாதனா. இங்க பாரு, 4-5 டைம் இதோட கை கால் மூஞ்சி கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு போய் வீட்டுக்கு விட்டோம்னா மறுபடி திரும்ப வந்துடுறது. மறுபடி திரும்ப வந்து இந்த மாதிரி தான் மூஞ்சி கை காலெல்லாம் மண்ணை போட்டுக்க வேண்டியது. இந்த 10 குறைச்சலுக்கு வேற தூரி வேற மேடத்துக்கு ஜாலியாக ஆடிட்டு ஏமா வாய்ப்பாரு. எங்க ஒன்று பாருங்க, என்ன ஓடிட்டு இருக்குன்னே தெரியாம ஓடிட்டு இருக்குது. அங்க பாருங்க, ஒன்று கள்ள தூக்கிட்டு வந்துட்டு இருக்குது. ஐயோ, மே மாசம் லீவ்ல எப்படிதான் வச்சு அடக்க போறேன்னு தெரியல. ஏன் சுகாஷ், வேலைக்கு போறியா சுகாஷ்? வேற ஏதாவது கராத்தா கிளாஸ் இந்த மாதிரிலாம் போறியா? டான்ஸ் கிளாஸ் எலிசாந்தே, நீ என்ன கிளாஸ் போவ? கராத்தாவா, டான்ஸா, பாட்டா? உனக்கு என்ன பிடிக்கும்? கராத்தா பிடிக்குமா? கராத்தே தான் பிடிக்கும் உனக்கு. யாருக்கிட்ட சண்டை போடுவ? கராத்தே பழகிட்டு யாருக்கிட்ட? திருடங்க, எதிரி இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கராத்தே பழகிட்டு போய் சண்டை போடுவியா? பரவாயில்ல, லிசாந்து கூட. ஆராதனா, நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற? இந்த மாதிரி புழுதியில் வந்து ஆடிட்டு மண்ணெல்லாம் தலையை கை காலெல்லாம் போட்டு இந்த மாதிரி விளையாண்டுக்கலான்ட்டுக்கிறியா? பார்த்தா பாவமாக இருக்குது, அழுகிறத பார்த்தா. கை கால் மூஞ்சி கழுவி கொண்டு போய் விட்டேன்னா 5 நிமிஷம் கூட வீட்டுக்குள்ளுக்கிறதுல மறுபடியும் வந்து இந்த மாதிரி வண்டி வச்சிடறது. ஆ சுகாஷ், என்ன பண்ற? அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கவா, நிழல் உட்காந்து விளையாடுங்க. கம்முன் அமைதியா. இது என்ன பண்ற இங்கிலீஷ் வந்தீங்க? அதாவது கல், ஆ சொல்லு, அட சொல்லு, உனக்கே தெரியலையா? அப்புறம் கராத்தே கிளாஸ் எல்லாம் போறாங்க, இது தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஆராதனா, வீட்டுக்கு போகலாம். ஆராதனா, வரமாட்டியா? தூரி அவுத்து வச்சுட்டுமா? ஏ கல் இவ்வளோ பெருசாலும் தூக்க கூடாது, கால் மேலே விழுந்துருயா? அமைதியா இருக்க மாட்டியா? நிசாந்து வா, போது வா, அமைதியா உட்காந்து விளையாடுங்க. லீனா வாங்க, வீட்டுக்கு போகலாம், வாங்க. பாய் சொல்லுங்களா. உங்க வீட்டுல இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்க. அடங்காம சொல் பேச்சு கேட்காம அப்படியெல்லாம் இல்லையா? சரி, வாய்ப்பாடு எத்தனாவது வாய்ப்பாடு வரைக்கும் உனக்கு தெரியும்? 7ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தெரியுமா? லிசாந்து உனக்கு எத்தனாம் வாய்ப்பாடு பாரு. 2வது படிக்கிற பையன் 6ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தெரியுது, நீ 3வது போயிட்ட, 7ஆம் வாய்ப்பாடு தான் தெரியுமா? 10ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும்ல. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து மனப்பாடம் பண்ணி காட்டணும். சரியா சரியா ஆராதனா? ஆ சரி, பாய்.